கருவாரம் திருவாசகம் எனக்கு பேரு திருமுறை கண்ட சோழன் என்று பேரு. சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் பதுக்கி மறைத்து வைத்திருந்த தேவாரத்தை மீட்டு கொண்டு வந்து தேவாரம் திருமுறை ஓதுவதற்கு ஓதுவாரை நியமித்து செய்ததுனால ராஜராஜனுக்கு பல பட்டங்களில் திருமுறை கண்ட சோழன் என்று பேரு. அவர் எழுப்பிய பெரிய கோயிலுக்கு ருக்குவேதத்தில் யஜுர்வேதத்தில் எந்த வேதத்திலையும் இல்லாத சிவலிங்க வழிபாடு கிடையாது, எதுலேயுமே கிடையாது. நமக்கு தான் இலக்கியத்தில் சொல்லுகிறார்கள் நீர்ப்படை என்று. 5000-6000 ஆண்டுக்கு முன்பு நீர்ப்படை செய்தல், தெய்வ படிமங்களை நீராட்டி அதை வந்து பூஜை செய்தல் என்பது தமிழருக்குரிய மரபு. உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கா காட்டு, எங்களுக்கு காட்டு. சமஸ்கிருதத்தில் 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்குன்னு காட்டு, நாங்கள் காட்டுறோம். நீர்ப்படை காட்சி கால்கோள் நடுகள் நீர்ப்படை பெரும்படை வாழ்த்து என்ற 6 பிரிவு இருக்குது வழிபாட்டில். தொல்காப்பியம் சொல்கிறான், உங்கள் தாத்தா சொல்கிறான், உங்களுக்கு இருக்கா சமஸ்கிருதத்தில்? ஏன் திணிக்கிறீங்க? எங்களுடைய தமிழ் முருகனை வந்து நீங்கள் வணங்கினா வணங்கணும். சுப்பிரமணியம் என்று பேர் மாற்றி தீட்டு கழிச்சு தான் வணங்கணும்னா நீ வணங்க வேண்டாம்னு சொல்கிறேன். சுப்பிரமணிய கோயில்னு வந்து அலகாபாத்தில் வச்சுருக்கீங்களா? தண்டாயுதபாணி கோயில்னு வாரணாசியில் வச்சுருக்கீங்களா? எங்கள் ஊரில் தானே முருகன் கோயில் இருக்குது, அதுக்கு எப்படி பேர் மாற்றினீங்க? அது மாதிரி தான் எங்கள் மொழியை மாற்றுறீங்க. இந்த மொழி மாற்றம் என்பது இனத்தை அடிமை செய்வதுன்னு அர்த்தம். ஒரு மொழி ஆதிக்கம் என்பது இன்னொரு அயல் மொழி என்பது அந்த மண்ணின் மக்களுடைய இனத்தை அடிமை கொள்வதற்காக ஆதிக்க இனம்தான் ஆதிக்க மொழியை கொண்டு வருகிறது. இது ரெண்டுக்கும் விடுதலை பெற வேண்டுமானால் தமிழர் மரபு மீட்கப்பட வேண்டும். ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், இன்றைய ஆட்சியாளர்களுக்கு திருமந்திரத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், தேவாரத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், தேவாரம் திருமந்திரம் என்ன சொன்னுச்சோ அதை செய்ய சொல்லணும்.